Okay, let's start IFC. Okay, hi viewers. Okay, now unga Maya from Pera. Okay, now ஒரு திருநங்க. Okay, இன்னைக்கு நான் என்ன டாபிக் பத்தி பேச போறேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு அழகு சுந்தரத்தோட போட்டோ காட்டுறனே. இந்த அழகு சுந்தரத்தை உங்களுக்கு தெரியுமா பாருங்க. ஓகே, இந்த அழகு சுந்தரம் வந்து பேசியிருக்காரு, நம்ம மலேசியால உள்ள வாழும் அனைத்து இந்தியர்கள் வந்து நாய்க்கு நாய்க்கு பிறந்தவர்களாம். ஏன்னா அவர் வந்து மலேசியால 7 வருஷம் வேலை செஞ்சாரா, அவர் ரொம்ப மட்டமா வச்சு நடத்தினாங்களாம். எனக்கே தெரியலங்க. சரி, நீ வந்து குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லியிருந்தா அது வேற. அனைத்து மலேசியாவில் வாழும் அனைத்து இந்தியர்கள், ஓகே இருங்க, நீங்க கேட்கணும் பாருங்களேன். குறிப்பிட்டு ஓரால மென்ஷன் பண்ணி பேசுறது அது வேற. வார்த்தைக்கு வார்த்தை நாய்கள் நாய்கள்ன்றிய. டேய், நீயும் ஒரு தாய் வயித்துல தானே பிறந்த, நாய் வயித்துல பிறந்தியா? உனக்கும் இதே 10 விரலு, 2 காலு, 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், 2 காது இருக்குதானே? உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா 4 கண்ணு 3 வாய் இருக்கா? நான் கேக்குறேன், என்னால இதை தட்டி கேட்க முடியல, பிகாஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கு. இதை தட்டி கேட்ட முத வந்து லைஃப் செஞ்சேன், மொத்த எத்தனை வியூவர்ஸ் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் சம் கனெக்ஷன் ப்ராப்ளம், ப்ராமிஸா சொல்றேன், இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஸோ அதனால நான் லைஃப வந்து டெலிட் பண்ணிட்டு திருப்பி நான் லைஃப் செய்யறேன், பிகாஸ் இதை வந்து ஒரு ஆள் லைஃப் செஞ்சா பத்தாதுங்க. இவன் வந்து ஒரு லைஃப் செஞ்சு மலேசியால வந்து வேலை செய்யற அனைத்து, ஓகே, இந்தியால இருந்து உள்ள மக்களுங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கறான் இவனால. ஓகே, மத்தவங்களோட பார்வை வந்து தப்பா போவோம், ரைட்டா? இதே நானே ஒரே ஒரு இந்தியால இருந்து வேலை செய்யற புடிச்சு நான் வம்பலுக்குறேன், நான் செய்யட்டா? சொல்லுங்க, நான் செய்யட்டா? அந்த மாதிரி செய்யலாமா? நீங்க செஞ்சா பாவம், நாங்க செஞ்சா என்னது? உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தமா? ஏண்டா டேய், அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கேன், இரு, இந்த வீடியோ கண்டிப்பா வந்திருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ வந்து வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ கேட்டவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க, ஓகேவா? 0408 எத்தனையோ கேங்ஸ்டர் எங்ககிட்ட காசு போடுங்கிறாங்க. இதில் வந்து நீ எல்லாத்தையும் இழுத்து விட்டு என்ன கோலம் போடுறியா புள்ளி வச்சு, ஒரு திக்குக்கு ஒரு திக்குக்கு ஒரு திக்குக்கு? ஆ, ஓ இஷ்டத்துக்கு நீ பேசுற வாய்க்கு வந்த மாதிரி நீ மனித பிறவியா இல்லை மிருக பிறவியா எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க பாரு, நீ எனக்கு வந்து லைவ் செஞ்சு மன்னிப்பு வீடியோ கேட்கணும். எஸ் திருநங்கைய நான் சொல்றேன், நீ லைவ் செஞ்சு நீ போடுற, நீ வந்து பதில் வீடியோ நீ செய்யற, மன்னிப்பு கேட்கல, நீ பாரு என் வாயில உழுவாத, நீ ஏலூரா போய் அடிபட்டு செத்துருவ. நீ வந்து ஒட்டு மொத்த இந்தியர்களை பத்தி பேசிருக்க, மலேசியால இருக்கிறவங்களை, சரியா? இது எங்களை மாதிரி திருநங்க ஃப்ரம் இந்தியாலையும் இருக்காங்க, எங்க நானிமாருங்க, குருமாருங்க, பாட்டிமாருங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்க மதிப்போம், அவங்களாம் எங்க தலைக்கு மேல.
நீ யாருடா? கால போட செருப்போட கேவலண்டா நீ. நீ எல்லாம் ஒரு ஈனப்பிறவியா இல்ல? நான் கேக்குறேன், ஈனப்பிறவியா? விவசாயிங்க பாருங்க, உங்களால ஒரு லைஃப் செய்ய முடியலாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு பென்ஷன் வரணும்னு பரவாயில்ல, இந்த நான் செய்யற லைஃப பிளீஸ் ஒரு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரம் இந்தியால இருந்து பாக்குறவங்க இத பாக்கட்டும், அவங்க வந்து அந்த பதிலடி அவங்க கொடுக்கட்டும். விவர்ஸ் அந்த இந்தியா இந்தியால இருந்து இருக்கிறாங்களே, உங்க உங்களோட எஃபிலியர் பண்ணி எஃபிலியர் இருக்காங்க நிறைய பேரு, அவங்க பாக்கட்டும். அவங்க பார்த்து இவனுக்கு ஒரு லைஃப் செய்யட்டும், ஏன்னா இவனால அவங்களுக்கு கெட்ட பேரு. ஒட்டு மொத்தம் எனக்கு சொல்லவே முடியல, இருங்க. நாட்டான் அடிக்கிறான், அடிப்பானடாவா? டே நான் வந்த உன விளக்க மாத்திலே அடிப்பேன். கம்யூனிட்டி நாய, நீ யார்கிட்ட நீ என்ன பேசுற? உனக்கு கடைச்சிருச்சுன்னு ஒரு டைட்டில போட்டு நீ பேசிக்கிட்டே இருக்கியா? இல்ல நான் கேக்குறேன், ஆ உனக்கு பதிலடி வந்து நான் கொடுப்பேன். நீ வீடியோ செஞ்சு போடணும், நீ எனக்கு முடுக்கா வீடியோ செஞ்சு நான் கோக்கு மாக்கா செய்வேன்டா. டே டிக்கெட் காசு நான் போடுறேன்டா, கிளம்பி வா. ஓட விட்டு அடிப்பேன் உன்னை, நான் மட்டும் அடிக்க மாட்டேன்டா. கண்டிப்பா எனக்கு வருவாங்க என் கூட சப்போர்ட் பண்றதுக்கு, அக்கவே ராணி பேர் இல்லாம ஆக்கிடுவேன் உன்னை. நன்றி கட்ட நாய, இங்க பஞ்ச பொழைக்கிறப்ப நல்லா இருந்துச்சு தானே உனக்கு? அங்க போய் பேசுற, ஏன் அங்க வந்து ஆணிய கூட அடிச்சு புடுங்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நான் சொல்லிட்டேன் உனக்கு வந்து இந்த வீடியோ நீ செஞ்சு வெளியாக்கிட்ட சரியா? இந்த வீடியோ என்னாலே கேட்க முடியல, எனக்கு இன்னும் டென்ஷனா இருக்கு. அப்படி யாருக்காச்சும் இந்த வீடியோ இருந்துச்சுன்னா பிளீஸ் இத கேளுங்க, கேட்டுட்டு நான் செஞ்ச லைஃப்க ஒரு ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு லைஃப் செய்யணும்னு தோணுச்சா தயவு செய்து செய்யுங்க. ஏண்டா நாங்க நீ சொல்றிய அனைத்து மலேசியால வாழ்ற 100%ல 90% வந்து நாய்ங்க, கெட்ட நாய்ங்க. அதுல 10 பேர் தான் நல்லவங்களாம். இவர் பார்த்தாரு ஒரு ஒரு வீட்டு கதுவை திறந்து திறந்து இவர் பார்த்தாரு, விளக்கு வச்சாரு இவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்கன்னு. டென்ஷனா இருக்கட்டே, என்கிட்ட மாட்டன உன்ன சுடுத்த நீ கொதிக்க வச்சு ஊத்த வேண்டாம் உன் மேல. கமலாட்டி என்னால எதுவுமே கேட்க முடியல, பிகாஸ் அவன் அப்படி பேசியிருக்கான் விவர்ஸ், அவன் அப்படி பேசியிருக்கான். இங்க வந்து நம்ம வந்து ஒரு மாரியம்மன் ஆலயம், ஓகே, அதுக்காக நம்ம வந்து எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஸ்டீல் சேவிங் இன்னைக்கு கூட நான் ப்ரே பண்ணிட்டு வந்தேன், எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அந்த ஆலயம் கிடைக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேரும் கண்டிப்பா வந்து இதை வந்து ஷேர் பண்ணிருப்பீங்க அந்த விஷயத்த. அதுல ஒரு பாயிண்ட எடுத்துக்கிட்டு, திஸ் டாக் திஸ் பிளட்டி டாக் டாக்கிங் அபவுட் ஆல் இந்தியன் இன் மலேசியா, நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் செய்யறது தப்பா இல்ல இந்த நாய் பேசுறது தப்பாங்க சொல்லுங்க. டே எஸ் திருநங்கையா நான் வந்து லைவ் செஞ்சு போடுறேன் சரியா? இதுக்கு முன்ன அண்ணன் மாருங்க அக்கா மாருங்க, ஓகே, லைஃப் செஞ்சிருந்தா அது வந்து நான் ஒன்றும் பார்க்கல, ஓகே. அதே செஞ்சிருந்தீங்கன்னா இவனை நல்லா கேளுங்க, நாக்க பிடிங்கிட்டு சாவணும் இவன். இவனுக்கும் குடும்ப குட்டிலாம் இருக்குதானுங்க, ஏன் அவன் யோசிக்க மாட்டான்? ஆனா இவன் குடும்ப பாதிக்க கூடாது, இவன் பாதிக்கணும், ஏன்னா இவன் பேசலாம் பாருங்க சரியா? இவன் என் கையில கிடைச்சிருந்தா வாய உடைச்சிருப்பேன் நானு வியூவர்ஸ். ஓ மை காட், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பாருங்க சாவுங்கடா நாய்களை அட்டிக்கிட்டோம், அடிச்சு சாவுங்கடா. டி நான் நாய் ஏய், இங்க பாரு, நீ ஒரு தாய் வயிற்றுலதான் வந்திருப்ப, ஆனா எனக்கு தெரியலையே நீ நாய் வயிற்றுல வந்துட்டியான்னு. ஏன்னா நீ நாய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஒரு மனித மூளையே இல்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நீ அறிவே இல்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க, இந்த லைஃப வந்து நீ செஞ்சிருக்க சரியா? ஓகே, இங்க பாரு, நான் திருப்பியும் சொல்றேன், இந்த லைஃப வந்து நீ பார்க்கணும்,
சரியா வியூவர்ஸ் ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் இந்தியால இருந்து இருந்தாங்கன்னா அவங்க எஃபி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து ஒரு ஷேர் பண்ணாலும் ஃப்ரம் இந்தியா அவங்க வந்து என் லைஃப்பை பார்க்குவாங்க சரியா, என் லைஃப் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லட்டும். மத்தவங்களை தூற்றி பேசாத, நீயோ ஒரு தமிழன் தான், நீ என்ன பாகிஸ்தானா, அரப் சவுடியா, பங்களாவா? இல்ல நான் கேக்குறேன், பிரிமிட்டிவ் விசா எடுத்து பஞ்ச புலக்கி தானே வந்த? இது நாள் மின்னுக்கு இத்தனை வருஷம் மின்னுக்கு நீ பேசல இந்த வீடியோ. தமிழர்களை தூற்றனா பாரு, நீ எந்த பாயிண்ட் வச்சு பின் பாயிண்ட் வச்சு நீ பேசுறேன்னு. பிளடி இடியட், உன்னை உன்னை இன்னும் என்னதான் கேட்கணும், இன்னும் என்னதான் கேட்கணும், ஆனா போய் சொல்லல. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் லைஃபே செஞ்சதில்ல, வெரி ஹேங்கிரி, நான் சொல்றேன், உனக்கு பதிலடி கண்டிப்பா கிடைக்கும். என் திருநங்க சார்பா நான் சொல்றேன், எங்க தெய்வ சார்பா நான் சொல்றேன், அந்த பௌத்ராஜி மாதா சார்பா சொல்றேன், உனக்கு பதிலடி கிடைக்கும் சரியா. ஒன்னால இங்க வேலை செய்யறாங்க, இந்தியால இருந்து குடும்ப கஷ்டப்பட்டு இங்க வந்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கேள்ல நாங்களும் கண்ணு கண்ணா பாக்குறோம். நீ வந்து அதை வந்து யோசிக்கல, நீ வந்து ஒட்டு மொத்த அனைத்தையும் பின் பாயிண்ட் பண்ணி பேசுற. ஒன்னால எத்தனை குடும்பம் பாதிக்கும் தெரியுமா? இத நிறைய பேர் செஞ்சு ஓ இவன் இந்த மாதிரி பேசிட்டான், அடுத்து அடுத்து நீ சொன்னீங்க தெரியுமா, எங்களை பாக்குற இடத்துல அடிப்பாங்கன்னு, நீ செஞ்ச வீடியோனால பாக்குற இடத்துல அடிப்பாங்கடா. ஓகே வியூவர்ஸ், ஸோ இத இவன் காரணத்துக்காக தான் நான் இன்னைக்கு லைவ் வீடியோ நான் செஞ்சேன். இந்த பிளஷிட்னால தான், இந்த புல்ஷிட்னால தான் நான் இந்த லைவ் வீடியோவே இன்னைக்கு செஞ்சேன். நான் லைவ் வீடியோ செஞ்சது இல்லை. ஓகே, ஸோ ஏதாச்சும் நான் தப்பா பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஆனா இந்த நாய் வந்து தப்பா பேசிட்டு தான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கான், இவனை மன்னிக்க கூடாதுங்க, இவனை சப்பாத்திலே அட்டிக்கணும். இவனை அதான் சொல்றேன்னா, இவன் உங்களுக்கு என்ன தண்டனை தோணுதோ மனசுல நினைச்சுக்கணும், தெய்வத்துக்கிட்ட இவனை என்ன செய்யலான்னு. இவனும் உயிரோடு இருக்கிறதே கஷ்டங்க, முடியாது, இவன் வாழ முடியாது, இவன் வாய்க்கு இவன் வாழ முடியாது. ஆனா இவன் பதில் வீடியோ செய்யணும், இவன் செய்யல. நீங்க பாருங்க வியூவர்ஸ், நான் திருப்பி லைவ் செய்வேன், நான் லைவ் செஞ்சு போடுவேன். ஆனா எனக்காக ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன், என்னோட லைஃப் நிறைய பேர் பாத்திருக்கீங்க, 25%, ஓகே 25 பேர் பாத்திருக்கீங்க, ஓகே 25 பேர்ல ஒரு ஆள் ஷேர் பண்ணாலும் அது வந்து நிறைய பேர் ஓகே அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகே அந்த ஒரு ஷேர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஓகே எனக்கு வந்து இவன் வந்து மன்னிப்பு வீடியோ கேட்கணும், எனக்கிட்ட கேட்க கூடாது. அனைத்து அவன் என்ன சொல்லனா, மலேசியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களும் என்ன மன்னிக்க வேண்டும், நான் உங்களை நாயின்னு சொன்னது தப்பு, நான் அந்த மாதிரி வார்த்தை விட்டுருக்க கூடாது. அவன் வந்து இந்த மன்னிப்பு வீடியோ செய்யணும், சோ பிளீஸ் ஒரு ஷேர் பண்ணுங்க. ஓகே முடிஞ்சா இதுக்கு லைஃப் வீடியோ நீங்களும் செய்யலாம், நீங்களும் செய்யுங்க, நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா நம்மளும் காட்டுறது இல்லையா, சொல்லுங்க, நம்மளுக்கும் மனசாட்சி இருக்குங்க, நம்மளுக்கும் ஈவிறக்கம் உணர்வுகள் எல்லாமே இருக்கு. நம்மளும் வந்து ஒரு பஞ்சு மேத்தியில படுத்துக்கிட்டு அனைத்துமே கிடைச்சது இல்லை சரியா. ஆனா இவன் பேசுறது ஓவர், ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. ஓகே சோ தேங்க்யூ வெரி மச் லைஃப் பார்த்ததுக்கு, சோ சாரி யாரையாச்சும் நான் சிரமப்படுத்திருந்தேன்னா வெரி சாரி. ஓகே பாய் வியூவர்ஸ், நான் உங்க மாயா. ஓகே இன்னொன்று சொல்றேன், என்னோட ஃபேஸ்புக் இருக்குல்ல, என் ஃபேஸ்புக் வந்து நாகினி டிம்பிள் பொண்ணு, ஓகே நான் இருக்கேன், உனக்கு நீ என்கிட்ட சேட் பண்ணுமா, டேய் உனக்கிட்ட தான் சொல்றேன், இங்க பாரு லைஃப் நீ செஞ்சிய, உங்ககிட்ட தான் சொல்றேன், இந்த இவங்கிட்ட சொல்றேன் வியூவர்ஸ், இங்க பாருங்க இவங்கிட்ட சொல்றேன், என்னை ஃபேஸ்புக்ல ஆட் பண்ணி என்கிட்ட சேட் பண்ணா, உன அக்கு வேற ஆணி வேற இல்லாம ஆக்கிடுறேன். ஓகே வியூவர்ஸ் பாய், தேங்க்யூ.